வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலையும் கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம், இல்லைனா குக்கரில் வச்சு வேக வச்சாலும் ஓகே. வேக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் பொட்டேட்டோவை. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணது பிறகு நம்ம மெட்டல் ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் ஒரு வாட்டி நம்ம சேவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம யூனிஃபார்மாக ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். எந்த லம்ஸும் இல்லாமல் ஈக்குவலாக யூனிஃபார்மாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு அதில் 1 கிளாஸ் மில்க் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது கொதிச்சு வரும்போது 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் கார்லிக், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சால்ட். இப்போ நம்ம மேஸ்டு பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது 1 சிட்டிகை பெப்பர் பவுடர், கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ ரெடி. இப்போது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டியாகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு லைஃப் சேவிங் ஃபுட்டாகவே முன்னாடி கருதுனாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அந்த காலத்தில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்தது. அப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஸ்கர்வி ப்ரிவென்டபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, பொட்டேட்டோவில் இருக்கிற விட்டமின் சி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. விட்டமின் சி எதுக்கு முக்கியம்னா, நம்ம உடம்புல ஏற்படுற காயம் அதெல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் கொலாஜன் ரீமாடலிங். நம்ம காயம் ஆறும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு நம்ம உடம்புல தேவையான விட்டமின் சி ரிக்குயர்மெண்ட் ரொம்ப தேவை. உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரோலைட். நம்மளுடைய ஹார்ட், மசில்ஸ், நர்வஸ் சிஸ்டம் நல்ல முறையில் செயல்படுறதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. அந்த ஃபைபர் கண்டென்ட் நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதனால் நல்ல நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்கிற பொட்டேட்டோவை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, நம்ம வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.